ஹாய், இன்னைக்கு நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நாலு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பில், ரெண்டு தக்காளி, ஒரு கப் சிக்கன் கிரேவி, மூணு முட்டை, மூணு பரோட்டா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர். இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு பேனில். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆனியன் ஃப்ரை ஆனதும் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரை அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். போனே இல்லாமல் சிக்கனை வெறும் ஃப்ளெஷ் மட்டும் அந்த கிரேவிலேருந்து எடுத்து அந்த கிரேவியோடு நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதை ஒரு சைடில் பேன்லேயே அப்படி சைடில் ஒதுக்கி வச்சுட்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நம்ம முட்டைக்கு எக்ஸ்ட்ரா சால்ட்லாம் தேவைப்படாது. நம்ம அப்படியே முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி இந்த பரோட்டாவை நல்லா அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை வந்து நல்லா வெந்து பரோட்டாவில் நல்லா ஃபுல்லாக கோட் ஆயிருக்கும். நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வேணும் சிக்கனில் பண்ணலாம், இல்லை மட்டனில் கூட பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடிமேட் பரோட்டா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ.